வணக்கம் கலிராடும் காடு ராஜன் நான் இந்த காணொளிய முழுவதுமா பாருங்க தோழர் நிறைய மக்கள் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் பத்தி நிறைய தகவல்கள் கேட்டிருந்தீங்க சோ அத பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதோட இந்த கலிராடும் காடு ராஜன் யாரு அவனோட பின்புலம் என்ன இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் இங்க வாழ்ந்த வீரப்பனுக்கும் இந்த ராஜனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறது பத்தி நிறைய விஷயங்கள் இந்த காணொளியில நாம அடுத்து இந்த காணொளி மற்றும் அடுத்து வருகிற காணொளிகளில நாம நிறைய பேசுவோம் இதிலே நிறைய தகவல்களை நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படி நான் நம்புறேன் போக இது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய ஒரு முக்கியமான பதிவா இத நான் பார்க்கறேன் 1980கள் நடந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையில தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் தமிழக அதிரடி படை தலைவர் தேவாரம் தலைமையில சட்டத்துக்கு புறம்பான காவல்ல இந்த அப்பாவி மலைவாழ் மனிதர்கள் பட்ட அவதிகள் சித்திரவதைகள் என்னென்ன அதற்கும் இந்த ராஜனுக்கும் ராஜன் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் சதாசிவம் கமிஷன்னா என்ன அது நிகழ்த்தியது எதை கண்ணே இந்த கட்டி வரிய கண்ணாடி வரிய செகிட்டி வரிய மலம்பாம்பு எல்லாம் இந்த பாரச்சந்தில் கிடக்கு பார்த்து சொன்னதை மனசுல வச்சு பார்த்து ஜாக்கிரதையா ஏறணும் சரியா 600 அடி ஏறியாச்சு இந்த 300 அடிதான் சரி ஏறு 1000 டைம் சொல்லி இருப்பேன் சுடிதார் போட்டு வராத பேண்ட் சலி போட்டு போட்டுவான்னு பாடு ஏறு பாத்து போ ஏறு பார்க்கலாம் போ போ அப்படிதான் பாரு பிடிச்சேரு பிடிச்சேரு ஏறு பார்க்கலாம் மேல ஏறு ஏறு மேல அப்படி வழிப்பறிச்சிலியா அவங்கெல்லாம் வந்து இந்த வழிப்பறி பண்ண பொருள் நகை பண்ட பாத்திரம் இது எல்லாமே இந்த மலையில கொண்டு வந்து பதுக்கி வச்சிருப்பாங்க அது எந்த இடம்னா இந்த மலையிலேயே இயற்கையாவே பாறை இடுக்குல யாருக்கும் தெரியாம ஒரு ஆழமான ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துலதான் அந்த அந்த காலத்துல வந்து திடீட்டு வந்த பொருள் எல்லாம் பதுக்கி வைப்பாங்க சாமி அந்த கிணத்தை தேடிதான் நாம இன்னைக்கு வந்திருக்கிறோம் ஆசாமி ஆசாமி சமே பாத்துவா கண்டே புடிச்சுட்டா திருடங்கணத்தை
வா 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 வா. சின்ன வயசுல வந்தது, சின்ன பையனா இருக்கிற போது என்ன இந்த தெலங்கானத்துக்கு நிறைய டைம் வந்து பாப்பேன். பாத்துசாமி மலம்பாம்பெல்லாம் நிறைய கிடக்கு உள்ள. அப்படியே அப்படியே இங்க இந்த பாறை பிளவு தெரியுதா? அப்படியே வா உள்ள, நல்லா குலுக்குமா பாரு. நான் கேமராவில் பாக்குறேன், தெரியாது. மலம்பாம்பு ஈரமா இருக்குது, மலம்பாம்பு ஏதாவது பாறை இடுக்குள்ள கிடக்கு. ஜாக்கிரதையா வரணும். இல்லை, மலம்பாம்புக்கு ரொம்ப முக்கியமான ஏரியா இது. ஓ அப்பா குமிஞ்சு பாரு, தெரியுதா அவள கிணறு? தெரியுதா? தெரியுதா? கேமராவில் தெரியுதான்னு தெரியலையே. நான் இப்போ நீ உள்ள போதலாம், ஆனா நான் உள்ள போத முடியாது. தெரியுதா உள்ள உள்ள கிணறு? தெரியுதா? இங்க பாரு, இதெல்லாம் வந்து பாறை விடுப்பா. இதோ இதெல்லாம் பாரு, பாம்பு கிம்பு பாரு சாமி. அப்படியே நான் கேமராவில் பாக்குறேன், எனக்கு குணுக்குமா தெரியாது. மலம்பாம்பு இதுக்குள்ள இருக்கு, தெரியுதா? அங்க பாரு, கரெக்டா கச்சிதமா வெட்டி வச்ச மாதிரி கிணறு தெரியும் பாரு. தெரியுதா? தெரியுதல்ல, கேமராவில் தெரியுது இல்லையா? வெட்டி வச்ச மாதிரி குழி தெரியுதா? ஆழமா போகுதா? சின்ன பையனா இருக்கும், இதுக்குள்ள உள்ள போய் பூந்து பாத்துருக்கேன். இதுக்குள்ள இறங்கி இருக்கிறேன், இறங்க முடியாது. அந்த ஒரு நிமிஷம் ஒண்ணு கேட்ட போய் பாக்கலாம். அப்பா தெரியுதா கிணறு? இந்த இதுதான் திருநங்கநாடு சாமி. அந்த காலத்துல இதுக்குள்ள மலம்பாம்பு வந்து, மலம்பாம்பு இருக்கு, கண்டிப்பா இருக்கு இதுக்குள்ள, இந்த கிணத்துக்குள்ள. அந்த காலத்துல இந்த சந்தை சந்தைக்கு வியாபாரத்துக்கு போவாங்க தெரியுமா? சந்தைக்கு சந்தை சந்தைக்கு வியாபாரத்துக்கு போற வியாபாரிகளை ராத்திரியில குறுக்காட்டி வழிப்பறி அவங்க சந்தைக்கு கொண்டு வர பொருள், அப்புறம் வியாபாரம் பண்ணிட்டு திரும்பி வியாபாரம் பண்ணிட்டு திரும்பி வரையில கொண்டு வர பணம் எல்லாத்தையும் வந்து ஒரு கும்பல், அது குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த ஒரு கும்பல் வந்து அதுக்குன்னே இருப்பாங்க. கொள்ளையடிக்கிறது அவங்களுக்கு முழு நேர தொழில் வைய. அந்த காலத்துல நம்ம தாத்தா காலத்துக்கு, தாத்தா காலத்துக்கு தாத்தா காலம் வைய. அப்ப அவங்க கொள்ளையடிச்ச பொருளெல்லாம் கொண்டு வந்து இந்த கிணத்துலதான் நம்ம ஏரியாவில பதுக்கி வைப்பாங்க. புரியுதா? இங்கெல்லாம் சமதளமா இருக்குதா? அப்புறம் அந்த ஸ்டேஷன் இப்ப என்ன, இந்த கம்யூனிட்டி தான் இப்ப திருடிருப்பாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு வந்து நான் திருடல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க வந்து இறங்கி இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போயிடுத்து பங்கு போடுவாங்க. சில காலங்களில் வந்து போலீஸுக்கு பயந்துட்டு கூட இந்த கிணத்துக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பாங்க. கவுத்து கட்டி இறங்கி, உடும்பு இருக்கும்ல உடும்பு, உடும்ப வச்சு கவுத்து கட்டி இறங்கி இதுக்கு வந்து தங்கிக்குவாங்க. தெரியுதா? தெரியுதா கிணறு? தெரியுதா சாமி? இது வந்து பாறை, அப்படி வெட்டி வச்ச மாதிரி இருக்குதுயா, பாத்தியா? இயற்கையாவே உருவான கிணறு இது. இது எவ்வளவு பெரிய பாறை இருக்கு, ஆற்ற எவ்வளவு பெரிய மலை. எவ்வளவு பெரிய பாறை இது. கிணறு தெரியுதா சாமி? உள்ள சின்ன பையன் இருக்கிற போது இதுக்குள்ளேயே போயிருக்கு சாமி. பாரு இடுப்பு மேல போக மாட்டேங்குது. கேமரா வாங்காது, செல்போன்ல எடுத்துக்கலாம். இதா சாமி பாம்பு சிம்பு வந்ததுல ரொம்ப போயிருமாடா. நாக கட்டி வரிய செகட்டி வரிய இந்த ஈரோனத்துக்கு அது அப்படியே படுத்து கிடக்கு சாமி. குளிஞ்சு நீ கேமரா பார்க்க கூடாது. என்ன, நான் கேமரா பார்ப்பேன், நீ உள்ள உள்ள இத பாரு, பாறை இருக்கு, சந்தை தான் பார்க்கணும். சிக்னல் பண்ணி டக்குன்னு வெளியே விழுந்துருவேன். தெரியுதா கிணறு? நல்லா தெரியுதா? இது வந்து எவ்வளவு நீளத்து இருக்குன்னு சத்தியமா யாருக்குமே தெரியுது கண்ணு. இந்த பாறை இருக்கு ரொம்ப நீளம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 20 போடு போடு. உள்ள பாம்பு இருக்கு, ஆமா மலம்பாம்பு இருக்கு, தொந்தர வாய்ப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கே ஒரு காயம் பிடிச்சு, இல்ல தொந்தரவு வந்துட்டாங்க நம்ம கிட்டயே வந்தது. சட்டார்னு எந்திரிச்சு ஒரு படாருன்னு நாங்களால இருந்து மின்னல் வேத்துல வந்து மூஞ்சி போய் பிடிக்கும்.
இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்துங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல வடமேற்கு பகுதிகளில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் காட்ஸ் அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலையில சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் ரேஞ்சு அப்புறம் தாளவாடி திம்பம் ஹாசனூர் தலைமலை கடம்பூர் குத்தியாலத்தூர் எக்ஸப்ட் தூக்கநாயக்கன் பாளையம் இந்த ரேஞ்ச் அதாவது இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சில் அமைஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய வனப்பகுதியில் தான் இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அதாவது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வனப்பகுதி தமிழக கர்நாடக எல்லை பகுதிகளில் இருக்கிற நீண்ட மலைத்தொடர்களை பின்பற்றி அமைஞ்ச ஒரு மிகப்பெரிய தமிழகத்தில் வந்து ஒரு நாலாவது புலிகள் காப்பகம்ங்க. இந்த புலிகள் காப்பகத்தோட மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1411 ஸ்கொயர் கிலோமீட்டருங்க. கடல் மட்டத்துக்கு மேல இந்த மலைகளோட உயரம் வந்து 1790 மீட்டர் உயரம்ங்க. அதாவது 5870 ஃபீட் அடி உயரம்ங்க கடல் மட்டத்துக்கு மேலேன்னு வைங்களேன். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட் சிட்டினா சத்தியமங்கலம் அப்புறம் கோபிச்செட்டிப்பாளையம்ங்க. இந்த காட்டோட தட்பவெப்ப நிலையை பார்த்துட்டோம்னா வருஷத்துக்கு கணக்கு போட்டோம்னா சம்மர்ல அதாவது கோடை காலத்துல வந்துங்க 25 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 30ல இருந்து அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதோ இந்த காட்டோட தட்பவெப்ப நிலை வந்து கோடை காலங்களில் இருக்குங்க. வின்டர்ல அதாவது குளிர்காலங்களில் அதாவது ஜூன்லிருந்தே எடுத்துக்கோங்கன்னு வைங்களேன், ஜூன்லிருந்து பிப்ரவரி எண்டு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் குறைஞ்சபட்சம் 16 டிகிரி செல்சியஸ்லேருந்து அதிகபட்சம் 21 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அதுவும் குறிப்பாக வந்து ஜூன்லேருந்து டிசம்பர் ஏன் ஜனவரி செகண்ட் வீக் வரைக்கும் நைட்டு வந்து 16க்கும் கீழே கூட போயிருக்குங்க. அதான் விஷயம். அப்புறம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு முக்கியமான தகவல் வந்து இந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வந்துங்க 3/11/2008 அதாவது 3 நவம்பர் 2008 வந்து இந்த புலிகள் காப்பகம் வந்து ஆரம்பிக்கப்பட்டதுங்க. அப்புறம் இந்த காட்டில் சிங்கங்கள் கிடையாதுங்க, புலிகள் அப்புறம் யானை சிறுத்தை கரடிகள் மான்கள் வரையாடு கேளையாடு காட்டுப்பண்ணி அப்புறம் சின்னதும் பெருசுமா நிறைய இந்த வனத்தோட பல்லுயிர்கள் என்னென்ன இருக்குதோ ஸோ அதெல்லாம் வாழ தகுந்த மிக முக்கியமான வனப்பகுதிங்க இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்ங்க. அப்புறம் இந்த 2019 கணக்குப்படிங்க டைகர் பாப்புலேஷன் அதாவது புலிகளோட எண்ணிக்கை வந்து 83ங்க. அப்புறம் சிறுத்தைகளோட எண்ணிக்கைன்னு பார்த்துட்டோம்னா 2019 கணக்குப்படி வந்து 111 சிறுத்தைகளும் 83 புலிகளும் இருக்குதுங்க. போக எக்கச்சக்கமான யானைகள் அபரிமிதமான மான்கள் அப்புறம் கரடிகள் இந்த மாதிரி நிறைய விலங்குகள் இந்த காட்டுப்பகுதியில் வாழத்தகுந்த ஒரு அற்புதமான பிரதேசமாக இது இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு சொல்வேன் நான். இப்படி இந்த புலிகள் சிறுத்தைகள் மான்கள் கரடிகள் யானைகள் காட்டுரிமைகள் காட்டு மாடுகள் நிறைஞ்சு வாழக்கூடிய இந்த அடர்ந்த காட்டில் சின்னதும் பெருசுமா எக்கச்சக்கமான அழகான அற்புதமான மலை கிராமங்கள் நிறைய இருக்குதுங்க. இந்த மலைவாழ் கிராமங்களில் ஆதி பழங்குடிகளான சோழகர் இருளர் ஊராளிகள் மலைவெள்ளாள கவுண்டர்கள் அப்படின்னு இனத்தை சேர்ந்த நிறைய பழங்குடி மனிதர்கள் வாழக்கூடிய இடம்ங்க இந்த சத்தியமங்கலம் டைகர்ஸ். இங்க இருக்கிற இந்த சமகால நகர வாழ்க்கைக்கு முற்றிலும் மாறுபட்ட
அந்த பழமை மாறாத வாழ்க்கை முறையை வாழ்றவங்க இந்த மலைவாழ் மனிதர்கள் இந்த சோழகர் இருளர் அப்புறம் இந்த மலைவாழ் கவுண்டர்கள் ஊராளிகள் இந்த இனத்தியான மக்கள் வந்து இன்னும் அதோட பழமையான வாழ்க்கை முறை தான் இன்னும் பின்பற்றி வாழ்றாங்க ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறையை வந்து இன்னை வரைக்கும் பின்பற்றிட்டு வராங்க இன்னும் பஸ்ஸே பார்க்காத மனிதர்கள் நிறைய இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மனிதர்கள் பேச முடியும் வரும் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து நிறைய மலை மனிதர்களோட வாழ்வியலை பத்தி நிறைய விஷயங்கள் பாப்போம் தோழர் நிச்சயம் பேசுவோம் தோழர் சூப்பர் சாமி சாமிக்கு என்ன வெப்பற பிறந்த வந்து சமையலுக்காக உனக்கு தெரியே சூப்பர் சூப்பர் வா அருமையான விரலீடா சூப்பர் 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 எல்லாம் ஒட்டி சும்மா சட்னி பண்ணுவோம் வையே சும்மா அப்படி இருக்கு இந்தா ஒட்டி பரண்டியா இதுதான் காடுங்கிறது அப்படி பொறி இந்த இருக்கிறது போற பொறி இந்தா தலவு தலக கிலோன்னு தலவு தலவ கிலோன்னு இந்தா பிடிச்சிக்கோ பொறி பொறி சூப்பரா சூப்பரா இதுதான் புள்ள வேணுங்கிறது எப்படி என்னைக்கோ கத்து கொடுத்தது இன்னைக்கு டக்குனு உனக்கு பாத்திரம் உனக்கு தோணுது பாத்தியா சட்னிக்காக பொறிக்கணும்னே அருமை அம்மா இயற்கையான பிறந்த சாமி இது என்ன இத மாதிரி ஒரு இயற்கை சத்தான உணவு ஊர்ல நாட்டுல எங்கேயும் கிடைக்காது மலச்சிக்கல் வராது பசிய நல்லா தூண்டு சிறுநீரக கல் வராது பொறி 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 பார்க்கலாம் சூப்பர்ரா அருமை அருமை பச்சை பாம்பு இருக்கு ஜாக்கிரதையா பார்க்கணும் பிறண்டையும் நினைச்சு பச்சை பாம்பு பிடிச்சி எழுதக்கூடாது இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கு அதுவும் ஜாக்கிரதையா இருக்கும் நான் அமைச்சுக்கணும் எப்பவுமே இங்க மாதிரி அப்பா இல்லாத போது பிறண்டு கண்டு பொறிச்சின்னா இந்த பிறண்டையில வந்து பச்சை பாம்பு இருக்கு ஏன்னா இது பச்சை பாம்பு ஒரே சைஸ் இருக்குல்ல அதனால அது நம்மளை ஏமாத்துறதுக்கு இல்ல அது தேடி வந்த இறைய ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி இந்த கொடியில் பறந்துக்கு சூப்பரா ரெண்டு நாளைக்கு செட்னிக் ஆயிருமுடா பாத்தியா இதுவும் பச்சை மாம்பு ஒரே மாதிரி இருக்குதா அதனால இந்த கொடியோட கொடியே அப்படியே சுத்தி இருந்துக்கு அது நம்மளை கொத்துறதுக்காக இல்ல அதோட இறைய ஏமாத்துறதுக்காக அதை இறைய ஏமாத்துறதுக்கு புழுவ பூச்சி ஏதோ வரும்ல அதை ஏமாத்துறதுக்காக அந்த பச்சை பாம்பு இந்த கொடியை சுத்திட்டு இந்த பிறண்டையாட்டவே வந்து இருந்துக்கு அதனால நாம போய் அது இறைதாடுற இடத்துல வந்து நாம போய் ஏமாந்துடக்கூடாது அதுக்கு தொந்தரவு பண்ணோம்னா அப்புறம் அது நம்மளை தொந்தரவு பண்ணும் இதுதான் சுழற்சி சூப்பர் வா சட்னிக்கு ஜம்முனாச்சு வா பொறி பொறி இன்னும் பொறி அப்புறம் கிடைக்குதேன்ட்டு பூரம் பொறிச்சிட்டு போகக்கூடாது என்ன நம்ம உணவு தேவைக்கு இன்னைக்கு எவ்வளவோ அதை மட்டும்தான் பொறிச்சிட்டு போகணும் ஏன்னா நம்ம நாட்டு இன்னும் நாலு பேர் வருவாங்க இல்லையா என்னங்கண்ணே கிடைக்குதே நிறைய இருக்குது அப்படின்ட்டு காணாத கருவாட்ட கண்ட மாதிரி சும்மா ஓடி ஓடி நொடிச்சிட்டு போகக்கூடாது நம்மளுக்கு இன்னைக்கு என்ன உனக்கு ஏன் நாளைக்கு வந்தால் ஒடிச்சுக்கலாம் வீட்டில் போய் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைன்னா நம்மளை மாதிரி இன்னும் ரெண்டு பேர் வருவாங்க பார்த்தாங்கன்னா அவங்க உனக்கு தேவைக்கு பொறிச்சு போவாங்கள என்ன தீச்சுக்கண்ணே ஆமா இந்தா போதும் ஜாமி நம்மளுக்கு ஒரு வேலைக்கு இருந்தா போதுங்க நின்று பண்றேன் மறுபடியும் மேன பாங்காடு வந்து பொறிச்சுக்குவோம் சுத்தமெல்லாம் கொஞ்சமெல்லாம் வராது நாலு பேர் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறேன் தோசைக்கா அருமை சூப்பர் பொறி 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 வைக்கலாம் இயற்கையான பிறண்டிடா சுத்தமான பிறண்ட இத மாதிரி ஒரு மருத்துவ குணம் சாமி என்ன எந்த இங்கிலீஷ் மருந்து இருக்காது இந்த மாதிரி இந்த பிறண்டியில் இருக்கிற மருத்துவ குணம் எந்த இங்கிலீஷ் மருத்துக்கும் இருக்காது வாரு எப்படி தல 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 தலன்னு கொடு கொடு கொடுக்கும் இருக்குது பாரு இதுதான் இயற்கை பிறண்டைங்கிறது சூப்பர் போ அருமையான பிறண்டிடா இன்னிலே சான்ஸ் இல்லை கேமரா தான்டா கரெக்டு மழை காலத்துல தான் இதாவது ஜம்முன் இருக்கு இந்த தலை வந்து வாய்ப்புன்னு இருக்கு சாமி இந்த தலை பிறண்டியோட தலை சில பேர்த்துக்கு அந்த வாய்ப்புன்னு சொல்லுவாங்க வாய்ப்புள்ளு தொண்டைக்குழியில புண்ணா இருக்குது அப்புறம் வாய்க்குள்ள புண்ணு இருக்குது அப்புறம் இந்த பல்வலி பல்லுல சொத்த இந்த மாதிரி ஈர் வீக்கம் இதுக்கெல்லாம் வந்து இந்த தலையை அரைச்சி கஷாயம் மாதிரி குடிச்சோம்னா ஒன்றும் வராது அவ்வளோ ஜம்முன் இருக்கு சூப்பர் கண்ணே போதுங்கண்ணே போது சாமி இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன் போதும் போதும்
रुकी सोत का कन्े ऐप से इंडियन फारस्ट सर्वीस मुख्य पदवी की वरुण कन्े अद्कुटा पेच मलयाटमेल मनस वे पड़ी कन्े